வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா சென்றுள்ள பொதுஜன பிரவினவின் தேசிய அமைப்பாளர் பெசல் ராஜபக்சே எதிர்பாராத விதமாக இலங்கைக்கு விஜயம் செய்ய தீர்மானித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கைவிட்ட பெசல் ராஜபக்ஷ அமெரிக்கா சென்றிருந்தார் அத்துடன் அவர் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இலங்கைக்கு வரவிருந்தார் எனினும் இருபத்தி இரண்டாம் திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக பெசல் ராஜபக்ஷ இந்த மாத இறுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக அறிய முடிகின்றது நான் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தேருவேன் அதில் ஒன்றுதான் அரசமைப்பின் இருபத்தி ரெண்டாம் திருத்தச் சட்டம் இதற்கு ஆதரவாக வாக்களித்த ஆகிய மக்கள் கூட்டணியினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இருபதாம் திருத்தச் சட்டம்தான் நாட்டை இரண்ட யுகத்திற்குள் தள்ளியது இதனால் சர்வதேசத்திடம் இலங்கை கையேந்த வேண்டியில்லை ஏற்பட்டது நாடு மீண்டள அரசமைப்பில் அவசரமாக திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டி இருந்தது இந்நிலையில் இருபத்தி ரெண்டாம் திருத்தச் சட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்று தெரிவித்தார் சந்தையில் கோதுமை மாவின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டின் பிரதான கோதுமை மாவின் பிரீமா மற்றும் சிரண்டிப் நிறுவனங்கள் இதுவரையில் விலையை குறைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நுகர்வோர் அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் கோதுமைமா பொதியின் விலை குறிப்பிடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதனை மீறியதால் கொழும்பு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை பிரீமா மற்றும் சிரண்டிப் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திங்கட்கிழமை மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை திட்டமிடப்பட்ட மின்வெட்டு மேற்கொள்ளப்படாது என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள புலப்பெரிசல் பரீட்சை நடத்துகின்ற முறமையில் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் எல் எம் டி தர்மசேன தெரிவித்துள்ளார் அவரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த முறை புலபெரிசல் பரீட்சையில் இரண்டாவது வினாத்தாளை முதலிலும் முதலாவது வினாத்தாளை இரண்டாவதாகவும் வழங்க பரீட்சைகள் திரைக்களம் தீர்மானித்துள்ளது அரசமைப்பின் இருபத்தி இரண்டாம் திருத்தத்தை ஆதரித்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்திருந்த இருபத்தொராவது திருத்தமே நாட்டுக்கு சிறந்தது அப்படி ஒரு நல்ல விடயம் இருந்தும் இருபத்தி ரெண்டாவது கோதபாய் ராஜபக்சவின் சர்வாதிகாரத்தை தோற்கடிவதற்காகவே ஆதரித்தோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் திவிலப்பட்டிய தேர்தல் தொகுதி கூட்டத்தில் நேற்று உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் எப்போதும் மக்களுக்காகவே முன்னின்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தலைவர் ஆகியோரின் சுயாதனத்துக்காக ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் முன்னிற்கும் அந்த தலைவர்களின் கடமைகளை தலையிடாமல் முடிந்தால் தேர்தலை உடன் நடத்துமாறும் அரசுக்கு சவால் விடுக்கின்றோம் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் அரசமைப்பின் இருபத்தி ரெண்டாம் திருத்தச் சட்டத்தை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றியது போல் புதிய அரசமைப்பையும் கொண்டு வந்தே தீருவோம் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார் திருத்தச் சட்டத்தை தோற்கடிக்க ஆடும் தரப்புக்குள்ளும் எதிரணி தரப்புக்குள்ளும் இருந்து சிலர் திட்டங்களை தீட்டினர் இதற்கு வெளியிலிருந்து ஒரு பெரிய புள்ளி தலைமை தாங்கினார் ஆனால் இறுதியில் அனைத்து சதித்திட்டங்களும் படுதோல்வியில் முடிவடைந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாவது அமைப்பு திருத்த நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து ரெட்டை குடியுரிமை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு வந்தால் தமது எம்பி பதவிகளை தக்க வைக்கும் வாய்ப்பை இலக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார் அமைச்சரின் கூட்டுப்படி தற்போதைய நாடாளுமன்றில் ரெட்டை குடிமை கொண்ட சுமார் பத்து எம்பிக்கள் உள்ளார்கள் ஒரு சிலரை தவிர அந்த எம்பிக்கள் யார் என்பது எனக்கு தெரியாது என்றும் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ கூறினார் ஒரு ஜனநாயக என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றியதன் மூலம் உலகிற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக செயல்பட்டுள்ளதாக ருகுனு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கலாநிதி அக்ர்டியே நந்ததேரர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்திற்குள் இந்த நாட்டின் எதிர்கால தொடர்பில் மிகவும் மோசமான நிலைமை உருவானது அந்த சவாலான நேரத்தில் அனைத்து ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் விருப்பத்துடன் இந்த சவாலை ஏற்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முன்வந்தார் ஜனாதிபதி நிறைய புத்தகங்களை படிப்பவர் தர்மப்படி வாழ்பவர் அவர் மிகவும் தூய்மையானவர் என்பதை பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரமும் மிகுந்த முயற்சியுடனும் அறிவுடனும் உழைப்புடனும் புத்திசாலித்தனத்துடனும் அவர் செய்து வருகின்ற சேவையை பாராட்டி அவர் நலம்பெற பிரார்த்திக்கின்றோம் என்றும் தெரிவித்தார் இருபத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நூற்று பதிமூன்று எம்பிக்களின் பெரும்பான்மையை முதன்முறையாக இழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சட்டத்திற்கு ஆதரவாக நூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்துள்ள போதிலும் ஆளுங்கட்சி சேர்ந்த மூன்று எம்பிக்களின் கிடைத்துள்ளது ஆனால் இருபத்தி இரண்டாம் திரு சட்டத்திற்கான வாக்கெடுப்பின் போது அவர்களில் பதினோரு பேர் வெளிநாட்டில் இருந்துள்ளனர் இவர்களில் கூட அமைச்சர்கள் பதவிகளை வகிக்கும் மூவர் மாத்திரமே ரணில் தினேஷ் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க முடியும் என்று கருதலாம் அதன்படி வெளிநாட்டிலிருந்த எம்பிக்களின் எண்ணிக்கை கவனத்தில் கொண்டாலும் ரணில் தினேஸ் அரசிற்கு நூறு எம்பிக்களின் ஆதரவு கூட இல்லை என்பது இந்த கருத்து கணிப்பின் மூலம் உறுதியாகியுள்ளது மக்கள் ஒருவரை ஒருவர் குறை கூறுவதை நிறுத்திவிட்டு தமது தோட்டங்களில் மரக்கறி வகைகளை பயிரிட ஆரம்பிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் உதய ஹமன்பில்லா தெரிவித்துள்ளார் நெருக்கடிக்கு தீர்வு காண்பது மிக முக்கியமான பணி என்று உதய ஹமன் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளாா் பாடசாலை மாணவர்களுக்கு ஆசிரியை ஒருவர் உணவு ஊட்டிவிடும் காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது ஸ்ரீ ராகுல மகா வித்தியாலயத்தில் இந்த நிகழ்ச்சியான சம்பவம் பதிவாகியுள்ளது ஆசிரியைக்கு அப்பால் தாய்மை வெளிப்படுத்தும் வகையில் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டிவிடுகிறார் குறித்த ஆசிரியையின் செயற்பாடு குறித்து பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளதுடன் பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் நிறைவேற்றப்பட்ட உடனே அரசியலமைப்பின் இருபத்தோராது சட்டத்திருத்தமாக கருதப்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே இருபத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்ட உடனே இது அரசியலமைப்பினுடைய இருபத்தி ஓராவது சட்ட திருத்தமாக கருதப்படும் இதிலே வாக்களிப்பு சம்பந்தமாக பலருக்கு பல வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கின்றன அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு மறுசீரமைப்பு என்கின்ற விடயம் பல தசாப்தங்களாக இந்த நாட்டில் நடந்து வருகிறது வேற எந்த காரணத்தினாலும் வரவில்லை இது மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக வந்த ஒரு சட்ட திருத்தம் ஏதோ ஒரு மறுசீரமைப்பு நாங்கள் செய்கிறோம் முதல் கட்டமாக இதை செய்கிறோம் என்கின்ற பாணியிலே இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் மக்கள் கேட்டுக்கொண்டது எதுவோ இந்த சட்டத்திருத்திலே திருத்தத்தில் இருப்பது அதற்கு கிட்டவாக கூட எதுவும் கிடையாது விசேடமாக ஜனாதிபதியினுடைய நிறைவேட் அதிகாரம் ஒழிக்கப்படுகிறதா என்றால் இல்லை குறைக்கப்படுகிறதா என்று கேட்டால் கூட கிடையாது சுயாதீன ஆணை குழுக்கள் ஏற்படுத்தப்படுகிறதாக சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் சுயாதீன ஆணைக்குழுக்கள் என்று வர அமைக்கப்பட போகிற ஆணைக்குழுக்கள் சுயாதீனமானவையாக இருக்கப் போவதில்லை அரசாங்க கட்சியினுடைய ஆட்சிதான் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு பொருட்கள் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிறிய பட்டாசுப் பொதி இந்த பண்டிகை காலத்தில் நூற்று எண்பது முதல் இருநூறு ரூபாய் வரை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் மற்ற பட்டாசுகளின் விலை முன்னூறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் கோருகின்றனர் பெருந்தோட்ட மக்களுக்கான தீபாவளி முற்படம் தொடர்பான பிரச்சினை குறித்து தங்களது தொழிற்சங்கங்களுக்கு அறிவிக்கப்படுமாயின் அது குறித்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் குறிப்பாக இரண்டு பெருந்தோட்ட நிறுவனங்களிடையே இந்த பிரச்சினை காணப்படுவதாகவும் இது குறித்து விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள்